அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம மழைக்காலத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சளி பிடிக்கிறது நான் சுக்கு காப்பி போட்டு ரெசிபி போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க லைக்கில் பார்த்துங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அதே மழைக்காலத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சளி பிடிக்க காய்ச்சல் வரதுனால நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனங்கள் கண்டு களி செஞ்சுருக்கேன். இந்த பனங்கள் கண்டு நான் பனங்கள் கண்டு அரத்தை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் கொஞ்சம் அரிசி தேங்காய் சில இதெல்லாம் சேர்த்து போனால் நல்லா களி நல்லாயிருக்கும், பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும். சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லுவாங்க பிள்ளைகளை, பிள்ளைகளை வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி இதை சாப்பிட்டோம்னா ஒத்த சளின்றதே இருக்கவே இருக்காது, காய்ச்சல் கண்டிப்பாக வராது. நாங்கள் கொரோனா டயத்தில் வீட்டில் இந்த மாதிரி தான் போட்டு நாங்கள் கிராமத்தில் சாப்பிட்டோம், எங்கள் டியூஷன் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்துட்டு இருந்தேன். இது பனங்கள் கண்டு பனமரத்துலேருந்து விளையக்கூடிய கிடைக்கூடியது விளைஞ்சு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரிசி நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி புழுங்கல் அரிசி, இது வந்து சித்தரத்தம் சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து வத்தல் வந்து மூணு வத்தல் எடுத்திருக்கேன், தேங்காய் சிறு சிறிதளவு நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய், இந்த எண்ணெய் வந்து நூறு எண்ணெய் இருக்கும். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு காமன் நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை நம்ம அரைச்சிக்கலாம். அரிசி அரைச்சதுக்கப்புறம் அந்த வத்தல் வத்தல் அரைச்சிக்கலாம். அடுத்து சித்தரத்தை சொல்லக்கூடிய அந்த அரைச்சியை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சது எல்லாமே நம்ம வந்து ஒரு சட்டியில் வந்து ஊற்றி நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணியெல்லாம் வந்து உள்ளே வந்து இறங்கும், நல்லா அப்சர்வ் ஆகும், கட்டி ஆகும், கைவிடாமல் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும். பத்து நிமிஷமாக கொதிச்சதுக்கப்புறம் பனங்கள் கண்டை போட்டு அதை வந்து நம்ம கைவிடாமல் இதை ஒரு பத்து நிமிஷம் கிண்டணும். எல்லாம் கிண்டி பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக வந்து நல்லா களி மாதிரி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் ஊற்றிட்டு பனங்கள் கண்டு போடப்பட்டுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வந்தோடனே இறக்கிடலாம். அது கேட்குறேன் சொல்லுங்க பஞ்சாமிரதமா. ரெண்டு எத்தனை கிளி இருக்கு இங்க, எத்தனை கிளி இருக்கு என்ன சொல்லுவா, அப்ப கை வச்சு சொல்லு, கால கை வச்சு என்ன, கை வச்சு என்ன, ஒண்ணு ரெண்டு மூணு நாலு, எத்தனை இருக்கு, நாலு நாலு கிளி இருக்கா, இங்கே எத்தனை கிளி இருக்குதா என்ன நான் சொல்லுவேன் சாரு. இங்கே பாரு அன்னைக்கு சுக்குவாய் போட்டு வந்த மாதிரி சார் நீங்கள் வந்து களி கிண்டி கொடுக்க போகிறேன் சரியா, களி கிண்டி இருக்கே இப்போ கொடுக்க போகிறேன், நல்லா படித்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நிமிஷம் கவனி எல்லாம் கவனி படிச்சு கவனி, அடுத்து ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்டில் யார் நல்லா மார்க் எடுக்கணும் அவங்க வந்து புரோட்டா பிரியாணி வாங்கிக்கிறோம் கண்டிப்பாக சரியா. இப்போ வா வரிசையாப்பா, வெண்ணில வா, இது மறுபடியாப்பா படிக்கிற மாதிரி சும்மா குடிஞ்சு வரேன் அப்படியே கேம ஓட்டுவா, உனக்கு நல்லா சளி வராது, இப்போ சளி ஃபுல்லாக வெளியே வந்துடும். சீமன் எப்படி இருக்கு, உரைக்குதா, சாப்பிட சாப்பிடு உரைக்க நல்லது. என்னோட வீடியோ வில்லேஜ் வாத்தியார் சமையல் வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணினா நம்ம போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அனைவருக்கும் நன்றி.